எல்லாருக்கும் அன்பனுக்கம். இன்னைக்கு பார்க்க போய் டெக்னீஷியனா பாத்தீங்கன்னா வந்து பிளிப்கார்ட் நிறுவனம் வந்து பிரதிமா 999 வந்து புதுசா லேப்டாப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்க்கு வந்து புதுசா அப்டேட் வந்திருக்கு. இன்னும் வந்து சாகசமான டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ கலர் போலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவன வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேற்று வந்து ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து நேற்று மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஜிஎஸ்டிக்காக புதுசாக ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிங்க. ஆஃபரோட பேர் பார்த்தீங்கன்னா பேக் டு காலேஜ்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் காலேஜில் படிக்கிறீங்களோ ஒரு பெரிய ஹைலி ஃபினான்ஷியலான லேப்டாப் உங்களால் வாங்க முடியாது, ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் ஆகும். ஏன்னா வந்து இந்தியாவில் யாருமே கொடுக்காத ஏன்னா பார்த்தீங்கன்னா தவணை முறையில் வெளியில் கொடுத்த அதே விஷயத்தை வந்து ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 999 ரூபாய்க்கு, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் 999 ரூபாய்க்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா லேப்டாப் வாங்கிக்கலாம். 36 மாதத்துக்கு வந்து 999 ரூபாய்க்கு நீங்கள் வந்து லேப்டாப் வந்து மாதம் மாதம் தவணை கட்டுற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஆஃபர் ஃபாலோ பண்ணால் வந்து எப்பயுமே வந்து இஎம்ஐ ஆஃபர் வந்து அபவுட் 2000 இருந்த ஆஃபர் வந்து இப்போ 999 ரூபாய் கொடுத்து எப்படின்னா பேக் டு காலேஜ் சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியில் உள்ள ஆஃபர் இப்போ சொல்ல போனால் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆகிற முன்னே கூடி விரைவில் எல்லாத்தையும் விற்கணும்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பிரத்யேகமான ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து i3 லேப்டாப்ஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் வந்திருக்கு, வேறு எந்த ஆஃபரும் வரல. i3 நிறுவனத்து i3 ப்ராடக்ட்டில் உள்ள எந்த லேப்டாப்பையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக போய் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஸ்பெசிஃபிகேஷனே இன்னொரு முக்கியமான லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு பிரதிமா ஒரு ஆப்ஸ் கொடுத்துருக்கேன், ஆல் இன் ஒன் ஒரு ஆப்னு, அந்த ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும், இன்னும் ஸ்பெசிஃபிகேஷனான உங்களுக்கு டீல்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்த ஆஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃப்ளிப்கார்ட் கொடுத்த ஆஃபர் வந்து 999 ரூபா வந்து மாதம் வந்து ஒருத்தவங்க மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கணும் கூட ஒரு மாதம் இந்த 1,000 ரூபா ஒதுக்கி இந்த லேப்டாப் செலவு பண்ண முடியுமா நீங்க நினைக்க, 36 மாதம் நெருக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெருக்கி 3 வருடத்துக்கு வந்து இதை இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருக்கும். இவங்களால கட்ட முடியுமா கட்ட முடியாது நீங்க என்ன லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 5 நிறுவனம் வந்து நேற்று மிட் நைட் வந்து அமேசான்ல இருந்து சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால OnePlus 5 வந்து போன் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் OnePlus 5 ரெண்டு வேரியன்ட் 33,000 ரூபா வேரியன்ட் சரி 37,000 வேரியன்ட் இருக்கும், ரெண்டுக்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம சேனல் லிங்க்ல வாங்கிங்க, சேனலுக்கு கொஞ்சம் வளர்ச்சி ஆன மாதிரி ஆயிடும். யாரெல்லாம் OnePlus 5 போன் வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி நான் போனை புக் பண்ணிட்டுங்கன்னு நினைச்சா கூட கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோக்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபோக்ஸில் என்ன மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோக்ஸில் வந்து 5000 mAh பேட்டரியில் வந்து ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகிறாங்க. அது மாதிரி இன்ஃபோக்ஸ் டர்போ 5 சொல்லிட்டு, ஏன்னா வந்து இன்ஃபோக்ஸில் வந்து பெரிய பேட்டரி எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதோட ஸ்க்ரீன்ஸ் இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து 5.0 inch HD கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 720x1000 1280 pixel வருது. 2D கர்ட் கிளாஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இதில் மீடியா டெக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மீடியா டெக் பார்த்தீங்கன்னா MT6737 ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதில் 2GB RAM வேரியண்ட்டில் வருது, 3GB RAM வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வரது இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 16GB இன்டர்னல், 32GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். 13MP பேக் கேமரா, 5MP ஃப்ரண்ட் வருது. கூடிய விரைவில் வந்து இந்த ஃபோன் வந்து வென்னஸ்டே வர புதன்கிழமை வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகும் போது Android 7 வந்து அப்டேட் உள்ள போது தான். ஆனால் இந்த ஃபோன் வரும்போது தான் இதோட ஸ்பெக்ஸ் அது மட்டும் இல்லாமல் உண்மையான விஷயங்கள் இது எவ்வளோக்கு வந்து இதில் எவ்வளோ கிரேட் வரப்போகுது, மார்க்கெட்டில் எவ்வளோ வரவேற்பு வரப்போ. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோக்கஸ் வந்து இந்தியா மேடா US மேடான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. இன்ஃபோக்கஸ் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? இன்ஃபோக்ஸ் ஃபோன் உங்களுக்கு பிடிக்குமா? இன்ஃபோக்ஸோட ஃபோனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. என்ன ஆப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னே நல்லா வச்சுங்க, யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம யாரெல்லாம் யூடியூபர் சேனல் வச்சுருக்காங்களோ யூடியூபர் கிரியேட்டர் ஆப்னு சொல்லி வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு கிரியேட்டர் ஆப் வரப்போது இந்த ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஆப் யாருக்குன்னு வச்சா பிரதிமா வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு சொல்ல போனால் ஒரு சினிமா ஸ்டார் இல்லைனா வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து உடனே எந்த நேரத்தில் இருந்தாலும் இப்போ சினிமா ஸ்டார் வந்து ஃபேஸ்புக் அந்த ஆப் வச்சுனாலும் அந்த எந்த இடத்துல இருக்காங்க உடனே அவங்க லைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்கள நீங்கள் சந்திக்க முடியும் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அவங்களுக்கு வரதால இது செலிபிரிட்டிக்கும் ஒரே நார்மலாக வந்து ஒரு ஸ்டாருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம உலகநாயகம் கமல்ஹாசன் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து
அவர் வந்து வீடியோ லைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவரோட நீங்க லைக் பண்ணியிருக்க பேஜ்ல வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் அந்த ஆப் பிரத்யேகம் வந்து ஸ்டார்க்கு செலிபிரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வராதால நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா கவலையா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்துல இருந்து ஒரு இன்னொரு புது ஒரு அப்டேட் வந்துருக்கு. என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா நார்மலா இருந்த நம்ம இமேஜ் எல்லாம் சென்ட் பண்ணணும் ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா 32 இமேஜ் 16 இமேஜ் 10 இமேஜ் தனித்தனி தனித்தனியா போயிட்டு இருக்கும். அதே இமேஜ் பாத்தீங்கன்னா பண்டலா அனுப்பிச்சுடுவாங்க. பண்டல் பாத்தீங்கன்னா ஜிப் மாதிரி ஒரு ஜிப் குள்ளார நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு 32 போட்டோ இல்லைன்னா வந்து ஒரு 40 போட்டோ வந்து ஒரு ஆளுக்கு நபருக்கு உள்ள ஒரு குரூப் நீங்க மொத்தமா அனுப்பிச்சு விடும் போது வந்து அவங்க வந்து அந்த ஃபைலை மொத்தமா டவுன்லோட் பண்ணி ஏன்னா தனித்தனியா அனுப்பிச்சு விடும் போது வந்து அந்த இடத்தையே வந்து ஸ்பாயில் பண்றதுக்கு இந்த ஒரு அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம காலிங்ல வீடியோ காலிங்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேடான ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட அதோட ஃபேஸ் அது மாதிரி இன்டர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கான்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அப்கிரேட் வரும்போது தான் வந்து அதை பத்தி நம்ம பேச முடியும். வாட்ஸ்அப் பத்தி நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் இல்லாம உங்களால வாழ முடியுமா வாட்ஸ்அப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஷோமியோட மீ மேக்ஸோட போன் எல்லா போனுக்கும் வந்து நோகட் அப்டேட் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து மீ மேக்ஸ் போன் வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பா நோகட் அப்டேட் பண்ணீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒருவேளை காட்டலன்னா வந்து நீங்க நோகட் நீங்க தான் போய் அப்டேட்னு சொல்லி கொடுக்கணும். அப்டேட் வந்து கண்டிப்பா 7 வந்துருச்சு. அப்கமிங் மாடலுக்கும் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க மீ மேக்ஸ் 2 ஆரம்பிச்சிருக்காங்க. ரெட்மி 4 ரெட்மி நோட் 4 எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். கூடிய வாரத்தில் வரும்போது நான் கண்டிப்பா டெக்னிக்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இன்டிமேட் பண்றேன். அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஹானரி 8 ப்ரோ பத்தி நான் வந்து ரெண்டு டெக்னிக்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பெசிபிகேஷன் சொல்லியிருந்தேன். இந்த போன் வரப்போது இந்த போன் வந்து ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் போனா இருக்கலாம். ஏன்னா வந்து கேமரா குவாலிட்டி ஏகப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா கமிங் வாரம் வந்து வரப்போது எப்படி பாத்தீங்கன்னா ஜூலை 6 குள்ள இந்த போன் லான்ச் ஆக போது இதோட அப்ராக்சிமேட்லி விலை பாத்தீங்கன்னா வந்து 32,999 38,000 வரைக்கும் இந்த போன் நிர்ணயமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹானர் 8 போன் வரட்டும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதை பத்தி பேசலாம். ஹானர் போன் வந்தா இந்த போன் வாங்குங்களா வாங்க மாட்டீங்களா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பேர் போன ஒரே ஒரு மொபைல் சொல்லாம யாருக்கும் வெளிச்சத்துல வராத ஒரு போன். ஆனா வந்து சில பேருக்கு இப்ப வாங்கிட்டு இருக்கான் சொல்ல போனா மீசஸோட ஒரு ஒரே ஒரு போன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மீசஸோட புது போன் வந்து ஒரு போன் லான்ச் ஆக போது கூடிய விரல் பாத்தீங்கன்னா வந்து ஜூலை 26 அடுத்த மாசம் ஜூலை 26 பாத்தீங்கன்னா மீசஸோட ப்ரோ 7 சொல்லிட்டு மீசஸ்ல வந்த போன்லேயே இந்த போன் தான் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு மீசஸ் நிறுவனம் சொல்றாங்க. என்ன மாதிரி நம்ம சேனல் வச்சிருக்கோம் நானும் வந்து இதை சொல்றேன். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் போனா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். வந்து மீசஸ் நிறுவனம் வந்து இந்த தடவை ஒரு ஸ்பெசிபிகேஷனா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிக்கான் புதுசா ட்ரை பண்ணிக்கான் பாத்தீங்கன்னா வந்து ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு டிஸ்பிளே வருது பாத்தீங்கன்னா வந்து பேக்லயும் ஒரு சின்ன டிஸ்பிளே வருது ஃப்ரண்ட்லயும் ஒரு டிஸ்பிளே வருது. ஏன்னா போன் எடுக்கும் நீ பேக்ல டைம் கால பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நார்மலான டிஸ்பிளே வருது. இது ஓவரால் ஸ்பெக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓவரால் பாத்தீங்கன்னா வந்து 5.21 inch வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1920x1080 inch உங்களுக்கு வருது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட ஹெலோயோட டிகேட் க்ரோர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒன் ஆஃப் த வந்து ஸ்னாப் டிராகன் அளவுக்கு வந்து இது இந்த ப்ராசஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவுக்கு வந்துச்சா கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீசஸ் நிறுவனம் வந்து இந்த மீடியா டெக் ப்ராசஸும் யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகனோட 835 லேட்டஸ்ட் ப்ராசஸரும் இன்பில்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது ரெண்டு ப்ராசஸரும் ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அதனால வந்து எந்த ப்ராசஸில் வரும் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 128 GB வரைக்கும் வந்து இன்டர்னல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வேரியண்ட்டில் ரேம் வருது. ஒன்று 4 GB வருது, ஒன்று 6 GB வருது. பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அட்டகாசமான முறையில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஆனால் மிச்சம் வந்து இன்னும் வராத சில ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோன்னு தெரியல. கண்டிப்பாக அதுதான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. பேட்டரி எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் கேமரா பற்றிலாம் அவங்க ஒன்றுமே டீட்டெயில் கொடுக்கல. அடுத்த டீட்டெயில்ஸ் வரும்போது ஜூலைக்கு முன்னாடி வந்து ஜூலை 5 எல்லா டீட்டெயிலும் வந்துடும். வந்துடும் போது நம்ம கண்டிப்பாக அடுத்த டெக்னிக்ஸில் கண்டிப்பாக சொல்லலாம் இதை பற்றி. மீசஸ் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீசஸ் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலையா? மீசஸ் ஃபோனில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர்லேருந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து அப்டேட்லாம் தர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சர்வீஸ் சென்டர் கூட இல்லைன்னு ப்ராப்பராக சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. மீசஸ் ஃபோனை பற்றி யூஸ் பண்ணிருக்கீங்களா? மீசஸ் ஃபோன் வந்தால் வாங்குவீங்களா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசமான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குற மாதிரி அமேசானில் வந்து ஜிஎஸ்டி சேல்ஸ்னு சொல்லிட்டு அப்படி கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சத்தம் தான் வரமாட்டேது. ஆனால் ஆன்லைன் பேஜ் திறந்தீங்கன்னா அமேசானோட ஆஃபர் எல்லா இ காமர்ஸ் ஆஃபரும் அவ்வளோக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்னோட கருத்து பிரகாரம் வந்து யாரெல்லாம் பெரிய பெரிய ப்ராடக்ட் ஹோம் அப்ளையன்ஸ் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எந்தெந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக இப்போ போய் வாங்கிங்க. ஏன்னா வந்து இது மாதிரி ஆஃபர் எப்பயுமே தர மாட்டாங்க நார்மலாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயம்
13,000 இருக்கிற விஷயம் இப்போ 9,000 கொடுத்துருக்காங்க, 30,000 இருந்தது 22,000 கொடுத்துருக்காங்க. எல்லா ஆஃபரும் நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து மொபைல் வாங்குறவங்களுக்கு வந்து என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய மொபைல் வந்து கூல் பேடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து கூல் பேட் லைட் கொடுத்துருக்காங்க, கூல் பேட் 1 கொடுத்துருக்காங்க, கூல் பேட் 5 கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சுன்னா வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண ஒரு அருமையான ஃபோன் பண்ண ஃபோனுவேன் நான் வந்து கூல் பேட் 1 வந்து நல்லா இருக்கு. கூல் பேட் கூல் ஒன் பண்ண கூல் பேட் கூல் ஒன் சொல்லுவாங்க. லீ டிவியோட கொலாபரேஷனோட ஃபர்ஸ்ட் வந்து கூல் பேட் கூல் ஒன். யாரெல்லாம் அதோட அன்பாக்சிங் பார்க்கலையே, நான் மேலே டிஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், அன்பாக்சிங் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த அன்பாக்சிங் பிடிக்கும். ஏன்னா அதில் டியூல் இன்டர்ஃபேஸில் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் 1வது மொபைல்னு சொல்லலாம். கேமராலேயும் டிஎஸ்ஆர் எஃபெக்ட்லேயும் சூப்பராக இருக்கும். 9,999 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் நம்ம சேனல் லிங்க் மூலமாக கண்டிப்பாக வாங்கிங்க. சேனலுக்கு வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும். கூல் பேட் வந்து நீங்கள் வச்சிருக்கேன், கூல் பேடோட உங்களுக்கு அதோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக் கமெண்ட் பண்ணி மறந்துடாங்க. அடுத்த லாஸ்ட் நியூஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து இன்னொரு அட்டகாசமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1,299 பார்த்தீங்கன்னா அப்ராக்சி 1,300 இருந்த உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் வந்து மார்வல்ஸோட பார்த்தீங்கன்னா, நான் கூட மார்வல்ஸோட தான் போட்டிருக்கேன், எல்லாமே நான் போட போகிற டிஷர்ட் எல்லாம் மார்வல்ஸ் தான். மார்வல்ஸ் நிறுவனத்தோட பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எபிசோட் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, உலக நாடே திரும்பி பார்க்குற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ். அந்த நெட்ஃப்ளிக்ஸோட நிறுவனத்தோட எல்லா அதில் ஒரு வருஷத்தை சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக தராங்க. இதுக்கு வந்து ஒரு நிபந்தனை என்னென்னா, நீங்கள் வந்து வோடஃபோனில் ரெட் கஸ்டமராக இருக்கணும், இல்லைன்னா வோடஃபோனில் போய் நீங்கள் கஸ்டமராக மாறிக்கணும், போஸ்ட்பெய்டாக கஸ்டமராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருடத்தோட 1,300 உள்ள பேக் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இலவசமாக தராங்க. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, நெட்ஃப்ளிக்ஸில் எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும், நெட்ஃப்ளிக்ஸோட எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. எனக்கு டோட்டலாக சொல்லப்போனால் பெரிய டெக் நியூஸ், பத்து டெக் நியூஸ் சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாகசமாக சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்ல விதத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கு உள்ள டெக் நியூஸில் வந்து எந்த டெக் நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாகசமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து 999 லேப்டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸோட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மீசஸோட புதுசு அப்கமிங் ஃபோன் வந்து July 26 வரப்போகுது அந்த ஸ்பெக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆல் இன் ஆல் சொல்ல போனால் வந்து எல்லா ஜிஎஸ்டிக்காக கொடுத்துருக்க இ காமர்ஸோட எல்லா ஆஃபரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட், நான் இப்போ அப்ராடில் இருக்கேன், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் நினச்சா வாங்கலாம், பணம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி, அதுக்காக கடன் வாங்கி வாங்க தேவையில்ல, பணம் இருக்கும்போது வாங்குங்க. அதனால் இது ஒரு ஆஃபர் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் நான் எந்த விஷயம் சொன்னாலும் வந்து உங்களோட நல்லதுக்கு தான் சொல்வேன். அதனால் வந்து இன்றைக்கு உள்ள டெக்னிக்ஸில் வந்து எந்த டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாகசமாக சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் வந்து மறந்துடாங்க. மேக்னு வந்து நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னைக்கு புதுசாக விசிட் பண்ணி பார்க்கணும், கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கண்டிப்பாக கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ண மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்ஸ் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேக்னு வந்து நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே போய் ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. மேக்னு நம்மளோட இன்னைக்கு உள்ள டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரணும் இருக்கு, ஷேர் பண்ண மறந்துடாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் எதில் ஷேர் பண்ணுமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சாயங்க ஃபார்ம் மாமர் பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோடதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவனே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துகிட்டு இருக்கோம்.